இந்த கிளிட்டர்ஸும் நல்லா இந்த பிரிக் அந்த 3D எல்லாமே உங்களுக்கு ஆர் ஆப்ஷன்ஸ் வரும். அப்படியே வால்பேப்பருக்கு EMI ஆப்ஷன் இருக்கானா? இது தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால யாரும் பண்ணல நினைக்கிறேன். வாஷ் பண்ணா கலர் எல்லாம் ஃபேட். ஓகே, இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி? பட் ஆனா இந்த பெர்ஃபெக்ஷன் 3D பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஐ கேட்ச் அப் சொல்லிட்டு வந்தா ஒரு பிக்சர் ஒன்னு ஃப்ரீயா பண்ணி தரோம். பேட்டர்ன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு 5D ல இருக்கும், 5D 3D ல இருக்கும். கிட்ஸ் எல்லாம் அந்த நீமோ டீம் எல்லாம் பிடிக்கும். அது வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ் அப்ராக்ஸிமேட் எவ்வளவு இருக்கும்? இது அப்ராக்ஸிமேட்டா ஓகே. நான் இப்ப ரியல் மார்பிள் லுக்கே இதுல வந்து நமக்கு கிடைக்குமா? இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? நேரா பாருங்க 3D எஃபெக்ட்ல வரும் உங்களுக்கு. இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்ல குஷன் மாதிரி இருக்கும். ஒரு லிவிங் ஏரியாவோ இல்லைனா ஒரு ஓகேனா இப்போ வந்து டைல் வந்து போட்டிருக்காங்க வீட்டில், அது மேலே நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒட்ட முடியுமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேஃபே ஓகேனா இப்போ வால்பேப்பர்லாம் நாளடைவில் வந்து எஜ்ஜஸ்லாம் வந்து உறிஞ்சி வந்துருமே, அது எதுனால? உங்களுக்கு சைனா இருக்குது, கொரியா இருக்குது, ஜெர்மனி இருக்குது, பெல்ஜியம் இருக்குது. இந்த எஃபெக்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள் நீங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஷாப்புக்கு வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வால்பேப்பர்ஸே கம்மி ரேட்டில் நமக்கு வந்து தராங்க. இவங்களே வந்து லேயிங்கும் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பண்ணித்தராங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய கேட்டலாக்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ லேயிங் பண்ணியும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நியூ அரைவல்ஸ் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்காத வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன வால்பேப்பர் ஷாப்புக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிச்சுவல்ஸ் வால்பேப்பர். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கீழ்பாக்கில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி உங்களோட கேட்லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து நேரில் வர முடியலைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு PDF வந்து அனுப்புவாங்க. ஸோ அது மூலமாக நீங்களும் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஃபயர் ப்ரூஃப் வால்பேப்பரை வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம வந்து டெமோவே வந்து வீடியோவில் காமிச்சிடலாம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு, ரெசார்ட்ஸ்க்கு, கடைக்கு எங்கே வேணாலும் இவங்க வந்து வால்பேப்பர்ஸ் வந்து ஒட்டி தராங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஒட்டணும், என்ன கலரில் ஒட்டணும்ன்ட்டு வந்து உங்களுக்கு ஐடியாவே இல்லைனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து உங்களுக்கு ஐடியாவும் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஷாப் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து PDF வாங்கிக்கலாம், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் காட்டாத ஒரு பெஸ்ட் வால்பேப்பர் ஷாப்பை தான் நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம வால்பேப்பர் கம்பெனி வச்சிருக்கோம். நேம் தனசேகர். ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வால்பேப்பர் கம்பெனி இருக்கு, சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும், நீங்கள் டேரெக்டாக ஷோ விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து நிறைய வால்பேப்பர் கம்பெனி ஷாப்லாம் வந்து விசிட் பண்ணி நேரில் போய் பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 இயர்ஸாக பண்ணிட்டு 8 to 10 இயர்ஸாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கும். நமக்கு தெரியும் ஒரு வாழை பார்த்தால் எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ப்ரொஃபஷனலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் நம்ம. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்டு பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த லேயிங் பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கில்டு பர்சன் தான். எல்லாமே 25 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு பண்ணி தரோம்னா இன்னைக்கு பண்ணி தருவோம். இப்போ நீ ஆர்டர் கொடுக்குறேன், 2 டேஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா 2 டேஸில் நீங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தா கூட ஒரு நாளில் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி ஜென்யூனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாரண்டியும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அந்த வாரண்டியும் கம்பெனி சைட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த உங்களுக்கு அவுட்லுக் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு இப்போ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட்னா எவ்வளோலேருந்து நான் வால்பேப்பர் இருக்கு? நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25 ருபீஸ்லேயும் அப்டு உங்களுக்கு 200 வரைக்கும் கூட இருக்கு. டிபெண்ட்ஸ், உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் நேராக ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். நிறைய கேட்லாக்ஸ் இருக்கு, 100-150 ஸ்கொயர் ஃபீட் கேட்லாக் கிட்ட இருக்கு. நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள், நான் பண்ணி தரலாம். உங்களுக்கு என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன், வந்து பாருங்கள். வாங்க காட்டுறேன். வாங்க இப்போ வந்து நம்ம ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நிறைய டிசைன்ஸ், அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் லீஃப் மாதிரி வரும். உங்களுக்கு நல்ல 3D எஃபெக்ட்ல இருக்கும், டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், தொட்டு பார்க்குறது ஃபீல் பண்ணி டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ளைனாக இல்லாமல் டெக்ஸ்டர்ஸோடு இருக்கும். கிளிட்டர்ஸும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி போகாது, லைஃப் டைம் உங்களுக்கு கிளிட்டர்ஸும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு 100%
வாஷபிள் தான், வாஷ் பண்ணாலும் போகாது, வாஷ் பண்ணால் கலர்லாம் ஃபேட் ஆகும், அதெல்லாம் எதுவுமே ஆகாது. வாரண்டி தரும் உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனைனா நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம், ரீப்ளேஸே பண்ணி தருவோம், ஏதாவது கலர் ஃபேட் ஆகிட்டு பிரச்சனை ரீப்ளேஸ் பண்ணி தருவோம், அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 3D பிரிக் பேட்டர்ன்ஸ், உங்களுக்கு லைவாக இருக்கும் பார்க்குறது, பிரிக் உங்களுக்கு லைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இதோட குவாலிட்டிலாம் எப்படின்னா குவாலிட்டியாக தான் சொன்னேன் உங்களுக்கு, 100% வாஷபிள் தான் உங்களுக்கு, அவ்வளோ சீக்கிரம் டயர் ஆகாது, வாலில் ஓட்டிட்டு பிறகு கத்தியோ நைஃபோ வச்சு கிழிச்சா மட்டும் தான் கிளியும் உங்களுக்கு, அவ்வளோ சீக்கிரம் டயர் ஆகாது, உங்களுக்கு ஷார்ப்பான ஐட்டம் பட்டா மட்டும் தான் கிளியும், அது மாதிரி எதுவுமே ஆகாது. இப்போ இது பாருங்கள், இது வந்து 3D பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுங்களா, உங்கள் கேமரானால தெரியும் நினைக்கிறேன். 3D பேட்டர்னால் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு. இப்போ 3D பேட்டர்னா எவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும்? 3D பார்த்தீங்கன்னா 3D உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கேட்லாக் மேலே இருக்குது, ஒரு ஒரு கேட்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிசைன் மேலே வரும், 10 கேட்லாக்னா ஒரு 3000 டிசைன் மேலே உங்களுக்கு இருக்கும், 3000 டிசைன் மேலே இருக்கும் உங்களுக்கு ஒரு பேட்டர்னு. அது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபங்கியாக, சில பேர் ஃபங்கியாக ஆசைப்படுவாங்க டிசைன்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். இதோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கும்? எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 40 ரூபீஸ், 45 ரூபீஸ் அந்த ரேஞ்சஸ் தான் வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு. வித் லேயிங் உடைய இடம்? ஆமாம், இன்ஸ்டலேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பர்பீஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சட்டலாக இருக்க ஏரியாக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ 40 மீன்ஸ் இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில், ஸ்கொயர் ஃபீட் ரேட் ரோலில் தான் வரும். ரோல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து வால்பேப்பர் வந்து ரோல் மாதிரி வரும், 58 ஸ்கொயர் ஃபீட் ரோல் மாதிரி வரும், அது 50 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணலாம் ஒரு ரோலில், உங்களுக்கு அந்த மாதிரி ரோல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். சில இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறேன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டாங்கன்னா எப்படி இருந்தாலுமே இந்த ரேட்டை வந்து நீங்கள் ரேட் அதில் ஆட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ல்டு வைட் எங்கே வால்பேப்பர் வாங்கினாலுமே சரி, மேனுஃபேக்சர் எப்படி கொடுப்பாங்க, ரோலாக தான் கொடுப்பாங்க. ரோலாக கொடுத்தா தான் இப்போ நான் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி தரேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 ரோல் தேவைப்படுது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 3 ரோல் தான் யூஸ் ஆச்சுன்னா மீதி உங்களுக்கு 6 ரோல் உங்ககிட்ட இருக்கும். ஃபியூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சோ 3 இயர்ஸ் கழிச்சோ டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த வால் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் கழிச்சு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் இதே பட்டன் கிடைக்காது, நீங்கள் புதுசாக அந்த 3x4 ரோல்ஸ் வாங்குற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து ரோல் பேஸாக பண்ணுறது, அவங்ககிட்ட பேலன்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருவோம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D பேட்டர்ன் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், 3D எஃபெக்ட்ல தெரியும் உங்களுக்கு இது ஒரு பேட்டர்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பல் பேட்டர்ன், மார்பெல்லாம் நீங்கள் நிறையா பண்ணணும்னா ஒரு 300-350 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. இதெல்லாம் வால்பேப்பரில் உங்களுக்கு கம்மி ரேட்லேயே சீப்பாகவே வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா மார்பல் பேட்டர்ன் உங்களுக்கு, மார்பெல்லாம் நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 350-400 கிட்ட வரும் பர் ஸ்கொயர் ஃபீட்டே உங்களுக்கு. நீங்கள் வால் அடிச்சு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான், நம்ம வந்து வால்பேப்பருக்கு அங்கே கம்மி ரேட்லேயே சீப்பாகவே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இப்போ ரியல் மார்பிள் லுக்கே இதில் வந்து நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக 100% கிடைக்கும். என்னன்னா நீங்கள் வந்து ஃபுல் வால் ஒட்டும்போது அந்த மார்பல் எஃபெக்ட்ல பண்ண மாதிரியே இருக்கும் வால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ரேட்லாம் எப்படி நமக்கு வருது? அதான் சொல்கிறேன், ஸ்டார்டிங் வந்து 25-150 வரைக்கும் இருக்குது, ஒன்று ஒரு ரேஞ்ச் வரும். நீங்கள் நேரில் வாங்க நான் எல்லாமே காட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ மார்பிளோட கண்டிப்பாக நமக்கு வந்து சீப்பஸ்ட் 100% நான் சொன்னேன், மார்பெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபீஸ் 400 ரூபீஸ் வரும் உங்களுக்கு. நம்ம உங்களுக்கு கவலைலாம் வரவே வராது உங்களுக்கு, 45 ரூபீஸ் 50 ரூபீஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு மார்பெல்லாம் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு பெட்ரூம் போகிற பேட்டர்ன், பெட்ரூம்ஸ்க்கு லிவிங் ஏரியாவில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர் மாதிரி உங்களுக்கு. ஓகேண்ணா, இப்போ வால்பேப்பர்லாம் நாளடைவில் வந்து எஜ்ஜஸ்லாம் வந்து உறிஞ்சு வந்துருமே, அது எதுனால? ஆக்சுவலாக என்னன்னா அதான் சொன்னேன் உங்களுக்கு, ப்ரொஃபஷனல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்கில்டு பர்சன் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா க்ளூ சரியாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேவிகள் நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க, காஸ்ட் கட்டிங்காக வந்து அதெல்லாம் கம்மி கம்மியாக போட்டு ஓட்டிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒட்டுனே 6 மந்த்லேயே கூட பிரிஞ்சு வந்துடும், 2 இயர்ஸ்ல கூட பிரிஞ்சு வந்துடும். நம்ம அதில் தான் 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி தரும், வாரண்டி இதாக கொடுக்குறோம்னா நம்ம மேலே இருக்க நம்பிக்கை தான், நம்ம பர்சனல் மேலே இருக்க நம்பிக்கை தான், லேயர்ஸ் மேலே இருக்க நம்பிக்கை தான். உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு பக்கவாக ஜாயின்ஸில் ஃபிகர் வைக்கிறது க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதனால தான் உங்களுக்கு வாரண்டி தரும் உங்களுக்கு 5 இயர்ஸ், அந்த மாதிரி பிரச்சனை நம்மகிட்ட வராதுன்றதுனால தான். ஓகேண்ணா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம காட்ட முடியுமா? கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே நிறைய பண்ணியிருக்கோம், அதுவும் பாருங்கள், நான் கேட்லாக்லாம் காட்டுறேன், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் அந்த க்ரீனில் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் இருந்து ப்ரௌன் ப்ரௌன் லீஃப், உங்களுக்கு டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், நல்லா உங்களுக்கு கிளிட்டர் ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லிட்டர்ஸ் எல்லாம் தெரியும், இப்போ லைட் வச்சு காட்டுற பாருங்க, லைட் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வார்மான இடத்துல வந்து லைட் போடுறீங்கன்னா அந்த கிளிட்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. கேமரா அந்த அளவுக்கு தெரியல, நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் வால்பேப்பர் ஓட்டுறதுக்கும் நம்ம என்ன டிஃபரன்ஸ் வரும்? என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு உங்களுக்கு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு டஸ்ட் நிறைய வரும், ஃபுல்லாக கிளியர் தேய்ச்சி பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக வீடு டஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டஸ்ட்டால். நம்ம என்ன வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங், ஃபஸ்ட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தா கூட ஒரே நாளில் முடிச்சிடலாம், காலைல ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த டஸ்ட் இந்த தேய்க்கிற வேலை அந்த மாதிரி வேலை எதுவுமே கிடையாது உங்களுக்கு. கரெக்டாக வந்தமா வால் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருக்க வாழ்நாளே போதும், புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வாழ்நா மட்டும் தான் நம்ம வந்து பட்டி பார்த்துட்டு ஆயில் பம்பர் போடணும். மற்றபடி ஆல்ரெடி பெயிண்ட் பண்ண வாழ் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆல்ரெடி இருந்த வால் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து அந்த பெயிண்டிங்கில் அப்படியே ஒட்டிக்கலாம் உங்களுக்கு. ஒட்டிட்டனாலே உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வந்துடும், தாராளமாக உங்களுக்கு 7 to 10 இயர்ஸ் தரமாக லைஃப் வந்துடும் உங்களுக்கு. பெயிண்டிங் காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க நார்மலாக ஒயிட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, அதே பட்ஜெட்டில் 25 ரூபீஸ்க்கு நம்ம வால்பேப்பர் வந்துடுது உங்களுக்கு ஸ்டார்டிங் அதுலேருந்து. அதே மாதிரி பெயிண்டிங் வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்டர் பெயிண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் 80 ரூபீஸ் 120 ரூபீஸ் வரைக்கும் வாங்குறாங்க பெயிண்டிங்லேயே. அந்த காஸ்ட்டுக்கு அதை விட கம்மி காஸ்ட்லேயே நம்ம வால்பேப்பர் நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்கு, நிறைய பேட்டர்ஸ் இருக்கு, லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. என்ன வந்தாலும் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மேனுவலாக தான் பண்ண முடியும், மேனுவலாக பண்ணும்போது அங்கே டிசைன்ஸ் மிஸ் ஆகும், ஏதாவது உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க் வரும். வால்பேப்பர் பொறுத்தவரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா எல்லாமே மிஷின் பிரிண்டிங் வரதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எந்த அசம்பதமே எதுவுமே நடக்காது, கிளியராக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸோ த்ரீ
இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இல்லைன்னா கலர் கலர் டிம் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம வால்பேப்பர் பத்திரிக்கை ஒன்ஸ் பண்ணுவோம்னா தாராளமாக உங்களுக்கு 7-10 வருஷம் தரமாக லைஃப் வரும். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு கூடாட்டி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். திருப்பி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பெயிண்ட்டில் வந்து பெயிண்ட்டுக்கும் நம்ம வால்பேப்பருக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பெயிண்ட்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் சிமிலர் அந்த மாதிரி டிசைன் கூட பண்ணுவாங்க, பட் ஆனால் இந்த பர்ஃபெக்ஷன் வராது, இந்த கிளிட்டர் வராது, உங்களுக்கு எதுவுமே வராது. இதெல்லாமே மிஷின் பிரிண்டிங் இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஒரே ரோலா, ஒரே ரோலில் போட்டிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 3 ஷீட்ஸ், ஒரு ரோல் தான், 3 ஷீட்ஸ் இருக்கு. 21 இன்ச்சஸ் பை ஒரு ஷீட் வரும் உங்களுக்கு, 21 இன்ச்சுக்கு ஒரு ஷீட் வரும். இதில் ஆல்ரெடி 3 ஷீட் இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு உங்களுக்கு ஜாயின்ஸே அவ்வளோ சீக்கிரம் தெரியாது உங்களுக்கு. நீங்கள் கண்டுபிடிங் நினச்சின்னா ரொம்ப எங்களை மாதிரி ஆளுக்கு இந்த ப்ரொஃபஷனே இருக்கவங்க தான் கண்டுபிடி பண்ணி தவிர நார்மலான பீப்பிள்ஸ் கண்டுபிடி ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் வால்பேப்பர்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டனில் உங்களுக்கு இந்த ஒரு லிவிங் ஏரியாவோ இல்லைனா ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்ஸ்க்கோ அந்த மாதிரி இடத்துல நல்லா யூஸ் பண்ணால் நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நல்லா கிளிட்டர் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வார்ம் லைட் நல்லா போட்டிங்கன்னா நல்லா கிளிட்டர்ஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் கலர் ஆப்ஷன்ஸ்னா கலர் இருக்குது, கோல்டு வேணா கோல்டு போய்க்கலாம், இல்லை வேறு கலர் வேணா வேறு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக் டைப் வால்பேப்பர் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேஃபே ஏரியாவுக்கு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் டிவி பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுவும் நீங்கள் உங்களுக்கு கேட்லாக்ல இருக்க நல்லா காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ பிரிக் டிசைன்லேயே நம்மகிட்ட நிறைய இருக்கா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பிரிக் டிசைன்ஸ்னு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்க ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்கேனா? இது என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் வால்பேப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 ஹார்சஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் ஓன் இமேஜ் எது கொடுத்தாலும் பண்ணி தரலாம். இப்போ புத்தா பண்ணியிருக்கோம், அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. புத்தா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீனரி மாதிரி பண்ணலாம், இல்லை வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி இமேஜ் சொல்ல நினைக்கிறீங்களோ ஓன் இமேஜ் நீங்கள் ஓன் மைண்ட்லேருந்து சொல்லி பண்ணால் பண்ணால் பண்ணி தரலாம். நம்ம இப்போ ஓன் பிக்சர்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாமா? அதாவது வெட்டிங் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் இப்போ சொன்னேன், இதெல்லாம் வந்து நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுக்கிற பிக்சர். அது இல்லாமல் நீங்கள் ஓனாக இமேஜ் இருக்கீங்க, ஏதாவது ஃபேமிலி ஃபோட்டோஸோ இல்லை வெட்டிங் ஃபோட்டோஸோ இதை எடுத்தீங்கன்னா பண்ணி தரலாம். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 dpi மேலே இருக்கணும். எல்லாருக்குமே ரெசல்யூஷன் தெரியாது. ஜஸ்ட் ஒரு கேமராவில் எடுத்துருக்க ஃபோட்டோனா நம்ம கிளியராக பண்ணி தரலாம். ஜஸ்ட் மெயில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கிளியராக என்ன சைஸ் தேவையோ சைஸ் பிரிண்ட் பண்ணி நம்ம கிளியராக ஒட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து. ஸோ கேட்லாகில் கலெக்ஷன்ஸும் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். இதில் 5D கேட்லாக் இருக்குது உங்களுக்கு. பேட்டர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு 5D இருக்கும், 5D 3D இருக்கும். இது வந்து டிசைன்ஸு, இது வந்து அவுட்லுக் ஒரு வால் ஒட்டி முடிச்சுன்னா இந்த மாதிரி அவுட்லுக் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஒரு பேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் 5 கலர் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதில் ரெட் கலர் அல்ல ஒயிட் வித் கோல்டு கிரே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் வந்து ஒரு ஒரு பேட்டர் பிடிச்சிருந்ததுனா உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, பெயிண்ட் மேட்ச் பண்ணாலும் மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேண்ணா, இந்த கேட்லாகோட வந்து எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும் நமக்கு 3D கலெக்ஷனில்? இப்போ தான் சொல்ல உங்களுக்கு 3D 5D எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்லாக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே டிசைன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 டிசைன் மேலே இருக்கும் ஒரு கேட்லாக்ல. அந்த மாதிரி கேட்லாக்ஸ் நிறைய இருக்குது, ஒரு 10-15 கேட்லாக் மேலே 3D மட்டுமே இருக்குது. இதோட ப்ரைஸ்னால் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக இருக்கும்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 ருபீஸ், 40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். 3D நம்ம கிட்ட வந்து 40 ருபீஸ் செட் ஆகுது. 40-45 ருபீஸ்லேருந்து நீங்கள் 3D ஆக்சுவலாக உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. கிட்ஸ்க்காக வால்பேப்பரும் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். இது பேட்டர்னு இதில் ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. கிட்ஸுக்கெல்லாம் அந்த நீமோ டிமெல்லாம் பிடிக்கும், அது வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோனா இருக்கும்? இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வரும், 50-55 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து வாஷபிள் தான், 100% எல்லாமே வாஷபிள் தான். உங்களுக்கு எல்லாமே ஃபயர் ரெட்டரண்ட் தான் வரும். வாலில் ஒட்டிட்டு பேர் கிளிக்கணும்னா நீங்கள் கத்தியோ நைஃப் தான் கிளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வாஷபிள் தான் வரும். ஸோ கிட்ஸுக்குன்னா நம்மக்கிட்ட அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி வந்துருக்கோம், அதெல்லாம் கஸ்டமைஸில் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் ஏதாவது உங்கள் கிட்டுக்கு என்ன இமேஜ் பிடிக்குமோ அந்த இமேஜ் கொடுத்தீங்க கஸ்டமைஸில் பண்ணி தந்துடலாம் அது எல்லாமே உங்களுக்கு. அடுத்து இந்த கேட்டில் காட்டுறேன், அது பாருங்கள். இப்போ மார்பல் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்களால், அது கலர் ஆப்ஷன்ஸ் வரும். இது எங்கெல்லாம் போடலாம் நம்ம? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஏரியாவில் போடலாம், லிவிங் ஏரியா நம்ம பெட்ரூமுக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் ஆஃபீஸ் செட்டப் ஏரியாவுக்கு அதெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு உட் பேண்டிங் மாதிரி இருக்கும், உட்டில் பண்ண மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பீஸ் பீஸாக பண்ண உட்டில் பண்ணுறாங்க, பேண்டிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உடன் பேண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டாக 900 கிட்ட பண்ணுவாங்க. இதுலேயுமே உங்களுக்கு அப்படியே அதே மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு கம்மி ரேட்லேயும் வரும், உங்களுக்கு இதுவாக பெனிஃபிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரியல் உடனில் பண்ணாலும் 900 ருபீஸ் வரும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டே உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு அது அதுலேருந்து ஒரு 10% காஸ்ட் கூட வராது உங்களுக்கு. இதுலேருந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 55-60 ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு உங்களோட இன்டீரியர் செட்டப்க்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் பார்த்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நேரில் வந்து பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து காமிக்கலாம்? ஓகே, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப்பை ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹாய் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் சொன்னீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கிளைம் சொன்னாங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுவோம். PDFல உங்களுக்கு நியர்பை ஒரு க்ளோஸ் டு ஒரிஜினல் PDF டு 80% உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சொல்கிறீங்களோ நம்ம வந்து பண்ணி தரலாம் உங்களுக்கு. இந்த கேட்லாக் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் எஃபெக்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு, கோல்டன் சில்வர் ஷூட்ஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும், நிறைய இருக்கும். இதில் எவ்வளோ டிசைன்ஸ்லாம் இருக்கும்? இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம்லேயே இருக்குது உங்களுக்கு, ஒரு 15-20 கேட்லாக் மேலே ப்ரீமியம்லேயே இருக்குது. லேட்டஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், கோல்டன் நல்லா உங்களுக்கு எம்போசிங் நல்லா தெரியும் உங்களுக்கு, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ். இதோட குவாலிட்டிலாம் எப்படின்னா இருக்கும்? குவாலிட்டிலாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சேம் தான். என்னென்னு பார்த்தா தான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் 25 ருபீஸில் வாங்கினாலும் சரி, 200 ருபீஸில் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வாரண்ட்டி எல்லாமே சேம் தான். பேப்பர் குவாலிட்டி அதுக்கு டிஃப்ரென்ஸ் மாறும், ஆனால் உங்களுக்கு வாரண்ட்டி எதுலையுமே உங்களுக்கு குறையாது. உங்களுக்கு 25 ருபீஸில் வாங்கிட்டாங்க அதனால கம்மியான வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் 25 வாங்கினாலும் சரி, 200 வாங்கினாலும் சரி வாரண்ட்டி எல்லாமே உங்களுக்கு 5 இயர் வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி தான் வாஷபிள் தான், 100% வாஷபிள் தான் அது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 21 inches by 10 meters வரும் அது சைஸ் அது. ஸோ எல்லா சைஸ்லையுமே நம்மக்கிட்ட ரோல் இருக்கணும், எல்லா சைஸுமே எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இந்த சைஸ் தான் வரும் உங்களுக்கு ரோல். 10 meters 21 inches by உங்களுக்கு 10 meters வரும் ரோல் சைஸ் உங்களுக்கு. இப்படி தான் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D patterns. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த பிரிக் அந்த 3D எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். உங்களுக்கு இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேண்ணா, இந்த வால்பேப்பர்லாம் நம்ம எங்கெல்லாம் ஓட்டலாம்? வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு ஓட்டலாம், வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்க்கு, ஸ்பாஸு, நிறைய நீங்கள் நிறைய இடத்துல பண்ணுறாங்க, ரெசார்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸில் பண்ணலாம் நம்ம. ஓகே, நம்ம வந்து என்ன மாதிரி வாலில் நம்ம வந்து ஓட்டலாம், அதாவது வந்து தண்ணி ஓத இருக்கிற வாலெல்லாம் ஓட்டலாமா? அந்த மாதிரி வால் ஓட்டம் எதாவது சொல்ல வந்தேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் வந்து நார்மலாக பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆயில் ப்ரைமர் பண்ணியிருக்கணும். அது ரெண்டு இதில் இருந்தால் மட்டும் நம்ம ஓட்ட முடியும். அதே மாதிரி வால் டேம்ப்னஸோ லீக்கேஜோ இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த வேலை ஓட்டாதீங்க தான் சொல்லுவோம். அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் தண்ணி வராமல் இருந்ததுன்னா அந்த வாழை ஓட்டலாம். ஓட்டினாக்க உங்கள் லைஃப் நல்லா தாராளமாக லைஃப் வரும். நம்ம சும்மா பிஸ்னஸ்க்காக வந்து எல்லா வாழையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒன்ஸ் ஒட்டினோம்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறோம். நம்ம நேராக பாருங்கள், 3D effect வரும் உங்களுக்கு. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நல்ல குஷன் மாதிரி இருக்கும், ரியல் குஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறது. இதெல்லாம் உங்களுக்கு பெட்ரூம் ஸ்கிச் பண்ணலாம், லேடிஸ் பெட்ரூம் ஸ்கிச் பண்ணலாம், நல்லா பேட்டர்ன்ஸ். ஸோ நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி நான் காட்டின மாதிரி உங்களுக்கு பிரிக்கில் திருப்பி உங்களுக்கு 3D. ஓகேண்ணா, இதெல்லாம் வந்து நம்ம ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னீங்கல்ல, ஸோ நம்ம வந்து கிச்சன்லலாம் போடலாமா? இல்லை கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் பண்ணலாம், அந்த ஆயில் கரை படுற இடத்துல மட்டும் பண்ணக்கூடாது, சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. ஏன்னா ஆயில் கரை வந்து ரெகுலராக பட்டிருக்கோம், எண்ணெய் பிசுக்கு வந்து போகாது. மற்றபடி சைடு வால்ஸில் எல்லாத்துலேயும் பண்ணலாம். நிறைய நிறைய சைடில் வீடு ஃபுல்லாக கூட பண்ணியிருக்கோம், அந்த இடமும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். டைல்ஸ் இருக்க இடத்துல வந்து டைல்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஓட்டிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம கிட்ட சீலிங்க்கும் வந்து வால்பேப்பர்ஸ்லாம் இருக்கா? சீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் நம்ம பர்டிகுலர் செலக்ட் பண்ணி நம்ம இந்த டிசைன் வேணும்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கஸ்டமைஸ்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நம்ம கிட்டே இருக்கு. இன்டர்நெட்டில் நீங்கள் சீலிங் வால்பேப்பர் போட்டால் நிறைய இமேஜ் வரும். அந்த இதுலேருந்து ஏதாவது இமேஜ் எடுத்து கொடுத்து எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு. இது லேட்டஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸு, அதெல்லாம் உட்டன் உங்களுக்கு எல்லாம் உட்டன் பேனலிங் மார்பிள் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ டெக்ஸ்டர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ராயலாக இருக்கும் பார்த்துட்டு. ஓகேண்ணா, இப்போ சில வீட்டில் வந்து ஒட்டி இருக்கிறாங்க, அது வந்து ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து புது டிசைன் வந்து போடணுன்ட்டு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி தருவீங்களா? 100% தரலாம் பண்ணி தரலாம். ஆல்ரெடி ஒட்டியிருக்க ஸ்கிராப் பண்ணி எடுத்துருவோம், நம்மளே பண்ணிவிடுவோம், ஸ்கிராப் பண்ணி எடுத்துருவோம். வால் ஏதோ டேமேஜ் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு வால் நல்லா இருக்குன்னா அப்படியே பில் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஒட்டிக்கலாம். ஏதாவது வால் பிரிக்கும் போது ஏதோ வால் டேமேஜ் எதாவது இருந்ததுனா மட்டும் நம்ம வந்து பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பெயிண்ட் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், பட்டியும் ப்ரைமர் மட்டும் நீங்கள் பெயிண்ட் வச்சு பண்ணி தரணும், நம்ம வந்து ஒட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு. கிளியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே இம்போர்ட்டட் தான். இதுக்கு நிறைய கண்ட்ரி வைஸ் இருக்கு உங்களுக்கு, சைனா இருக்கு, கொரியா இருக்கு, ஜெர்மனி இருக்கு, பெல்ஜியம் இருக்கு. இது வந்து பெல்ஜியம் மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துடும் மேட் இன் பெல்ஜியம் அப்படி மென்ஷன் பண்ணியே வந்துடும் உங்களுக்கு. இல்லையும் கலர் ஆப்ஷன்ஸ் இந்த எஃபெக்ட் பாருங்க, அப்படி இருக்கிட்டு நல்லா 3D effect இருக்கும். பெல்ஜியம் கேட்லாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இதுக்காக நம்ம பண்ணியிருக்காங்க. நம்ம நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஸ்டைலில் நம்ம பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பர்லாம் நம்ம வந்து எக்ஸ்டீரியரில் ஓட்டலாமா? இல்லை எக்ஸ்டீரியரில் சஜஸ்பிள் கிடையாது. ஆக்சுவலாக இது இன்டீரியர் ப்ராடக்ட், இது இன்டீரியர் மட்டும் தான் பண்ண முடியும். டேரக்ட் சன்லைட்டோ டேரக்டோ மழையோ டேரக்டாக படக்கூடாது, இன்டீரியர் மட்டும் பண்ணிக்கலாம். இதுலையும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ்லாம், இதுலையும் நிறைய கலெக்ஷன் இருக்குது, கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டெக்ஸ்டராக வேணும், பிளைனாக வேணும், டெக்ஸ்டர் வேணும், டெக்ஸ்டர் மாதிரியும் இருக்குது. எப்படி வேணுமோ நம்ம பண்ணித்தரோம், எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேண்ணா, இப்போ வந்து டைல் வந்து போட்டிருக்காங்க வீட்டில், அது மேலே நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒட்ட முடியுமா? ஒட்டலாம், நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். என்னன்னா பார்த்தீங்கன்னா டைல் கொஞ்சம் பெரிய டைலாக தான் பிரச்சனை இல்லை, டேரக்டாக ஒட்டிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன டைல்ஸ்ல தான் ஒட்ட முடியாது, கொஞ்சம் பெரிய டைல் இருக்குது, 1x1 டைல் இருக்குது, அந்த மாதிரி டைலாக நம்ம தாராளமாக ஒட்டிக்கலாம். டைலில் ஓட்டலாம், மார்பிளில் ஓட்டலாம், கண்ணாடியில் ஓட்டலாம், ஸ்டீலில் ஓட்டலாம், மரத்தில் ஹுட்டில் ஓட்டலாம், எல்லாத்துலேயுமே ஓட்டலாம். ஆனால் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கலாக ஓட்டும். இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சாம்பிள்லாம் காட்டியிருக்கேன், ஆனால் எல்லா கேட்டலும் காட்ட முடியாது, எல்லாமே காட்டணும்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கேட்லாக்ஸ் எல்லாமே இவ்வளோ கேட்லாக்ஸ் இருக்குது, பாருங்கள் மேலே இருக்குது, கீழே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நேர்லேயே விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். இதெல்லாமே வாட்ஸ்அப்பில் PDF இருக்குது, நீ நேரில் வந்து நேரிலும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான். இப்போ புத்தா பண்ணியிருக்கோம், புத்தா பற்றியில் நீங்கள் எனி இமேஜ் கொடுக்கலாம். பாபா வேணுமா, இல்லை எனி இமேஜ் ஜீசஸ் வேணுமா, அல்லா வேணுமா, யார் என்ன இமேஜ் சொல்லுங்க அந்த இமேஜ் பண்ணி தரலாம். அது இல்லாமல் நீங்கள் கிட்ஸுக்கான டிசைஸ் கொடுத்தாலும் பண்ணலாம், ஓன் இமேஜ் கொடுத்தாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஓன் இமேஜ் கொடுத்தாலும் அந்த இமேஜ் பண்ணி தரலாம் உங்களுக்கு. இதோட சைஸ் எப்படின்னா சைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் தான், உங்கள் வாளுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணுமோ நான் சைஸ் பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஓகேண்ணா, இப்போ வந்து வாட்டரும் ஃபயரும் பட்டால் எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது நமக்கு ப்ரூஃப் இருக்கா? நான் ப்ரூஃப் காட்டுறேன், வாட்டர் பட்டால் உங்களுக்கு உண்மையாக வாஷபிள் தண்ணியும் துவச்சிக்கலாம், அதுவும் பண்ணி காட்டுறேன். ஃபயர் என்னன்னா ஃபயர் ரெட்டரண்ட் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு இடத்துல கொளுத்தினாலே உங்களுக்கு ஃபுல்லாக எரியாது, அந்த இடத்துல எரிஞ்சு விட்டால் அப்படியே ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து தண்ணி வந்து உறிஞ்சிக்காது, தண்ணி வந்து உங்களுக்கு எதுவுமே உரியாது, பேக்கில் தண்ணி போகாது உங்களுக்கு.
உங்களுக்கு பின்னாடி கூட காட்டுறேன். இந்த பாருங்க, தண்ணி எதுவுமே ஊரே உங்களுக்கு பின்னாடிலாம் வராது உங்களுக்கு. ஏன்னா நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டும் ஒட்டும் போதே வந்து பின்னாடி தண்ணி போட்டு தான் பேஸ்ட் தான் போட்டு ஒட்டுவோம். பேக் சைடில் வந்து பேஸ்ட் போட்டு தான் நம்ம ஒட்டுவோம், தண்ணி பேக் ஃப்ரண்ட்டில் வராது உங்களுக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஃபயர் ரெட்டர்னு சொல்லியிருந்தேன், அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் ஏ ஃபோர் ஷீட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபயர் பண்ணி காட்டுறேன், அது எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நம்ம வால் பேப்பர் உங்களுக்கு ஃபயர் பண்ணி காட்டுறேன், அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். நீங்கள் நார்மல் ஏ ஃபோர் ஷீட் தான், நான் 1 செகண்ட் தான் வச்சிருப்பேன். வச்சோன்னு எப்படி இருந்தது பார்த்தீங்க. இப்போ நம்ம நார்மல் வால் பேப்பரும் நம்மளுக்கு காட்டுறேன், அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏ ஃபோர் ஷீட் எவ்வளோ ரச்சுன்னு பார்த்துருப்பீங்க, இது எவ்வளோ ரச்சுன்னு பாருங்கள். அது நேரத்தில் உங்களுக்கு இப்போ எரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக, பாதி பேப்பர் உங்களுக்கு இவ்வளோ நேரத்துக்குலாம் ஓகேங்களா. செகண்ட் டைம் திருப்பி உங்களுக்கு எரிச்சு காட்டுறேன், அதையும் பாருங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் செகண்ட் சொன்னால் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் யாரும் நான் பண்ணலைன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்லுவாங்க. ஏ ஃபோர் ஷீட் பார்த்தீங்க, 1 செகண்டாக வச்சேன் நான், அது எப்படி எவ்வளோ எரிஞ்சதுன்னு பார்த்தீங்க. நம்ம வால்பேப்பர் பார்த்தீங்க, எவ்வளோ நேரம் வச்சோம் ஒன்றுமே ஆகலை பாருங்கள். ஸோ அதான் சொல்லுவேன், வால்பேப்பர் பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த அவங்க ப்ராடக்ட்டுக்காக சொல்லுவாங்க வால்பேப்பர் கிழிஞ்சிரும் வால்பேப்பர் எரிஞ்சிரும் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நேராக வந்து பாருங்கள், அது உங்களுக்காக தான் டெமோலாம் பண்ணி காட்டணும். நேராக வந்து பாருங்கள், பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் சைட் முடித்தோம், பெரும்பாலத்தில் சைட் முடிஞ்சது. அதில் ஃபோட்டோஸ் வந்துருக்கு, அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது கஸ்டமைஸ் வால்பேப்பர், இது வந்து உங்களுக்கு கிட்ஸ் ரூம்க்கான வால்பேப்பர். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ், இதெல்லாம் சீலிங் வால்பேப்பர்ஸ். எவ்வளோ சைட் நான் பண்ணியிருக்கீங்க? நம்ம கிட்டத்தட்ட 8 days பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5000 சைட்ஸ் மேலே பண்ணியிருப்போம் சென்னையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு. அவுட் ஆஃப் செஷனில் நிறைய பண்ணியிருக்கோம், அவுட் ஆஃப் செஷன் நிறைய சைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் உங்களால் தர முடியுமா? சரி, தரலாம், கண்டிப்பாக தரலாம். ஒரு மினிமம் 300 square feet மேலே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும்போது ஒரு 25 square feet உள்ளது ஒரு 5x5 சைஸ்க்கு ஒரு பிக்சர் ஒன்று ஃப்ரீயாக பண்ணித்தரோம். பிக்சர்னா நீங்கள் ஓன் இமேஜ் எந்த இமேஜ் கொடுத்தாலும் பண்ணித்தரலாம். இப்போ கூட ஒரு சைட்டில் ஒரு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ஸ் இமேஜ் கூட பண்ணித்தரலாம். ஃபஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான், கஸ்டமைஸ் தான். கிட்ஸ் இமேஜ்னா கிட்ஸ் இமேஜ் பண்ணித்தரேன், இல்லை நீங்கள் சாமி ஃபோட்டோ வேணாலும் சொன்னால் பண்ணித்தரேன், இல்லை சீனரி கேட்டால் சீனரி பண்ணித்தரேன். இனி வேணால் பண்ணித்தரலாம், ஆனால் மினிமம் 300 square feet பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு பண்ணித்தரேன். உங்கள் யூடியூப் பேர் சொல்லிட்டு வரணும், ஐ கேச்சர் பேர் சொல்லிட்டு வந்தால் ஒரு பிக்சர் ஒன்று ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஓகேண்ணா, இப்போ பேமெண்ட் மெத்தட்லாம் எப்படி? நீங்கள் வாங்க, நம்ம ஷோரூம் வாங்க, நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் மெஷர்மெண்ட் சொல்லிட்டுனா நம்ம எத்தனை ரோல் தேவைப்படுது, என்ன வருது, பட்ஜெட் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் 70% வந்து அட்வான்ஸ் தரணும், ஒர்க் முடிச்ச பிறகு பேலன்ஸ் பேமெண்ட் தரணும். அங்கே லேபர் கிட்டே கொடுத்தாலும் சரி, நம்ம ஜிபே இருக்குது, ஜிபே பண்ணால் ஜிபே பண்ணலாம், இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படிலாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மிஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டெபிட் கார்டில் இஎம்ஐ பண்ணி தருவோம், அப்படி இல்லைனா பஜாஜ் ஃபைனான்ஸ் இஎம்ஐ பண்ணி தருவோம் உங்களுக்கு. அப்படியே வால்பேப்பருக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கானே? ஆமாம், 100% இருக்குது. இருக்கும் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் யாரும் பண்ணல நினைக்கிறேன், பஜாஜ் ஃபைனான்ஸில் வால்பேப்பருக்கு யாருமே. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாராலையும் வால்பேப்பர் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஆப்ஷன். யாராவது தேவைப்படுது யூட்டிலஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து ரிச்வால்ஸ் அண்டர்ஸ்கோர் இன்டீரியர்ஸ்னு இருக்கும், அந்த பேஜும் கீழே கொடுக்க சொல்கிறேன், இது பாருங்க. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக போகிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஒர்க் சைட் சைட் முடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதுவும் பாருங்க, உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணுவோம், கரண்ட்ல வர கேட்டலாக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம், பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நீங்கள் பார்த்த அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தால் நம்ம ஒரு ஆஃபரும் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்க முடியலனா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்க வந்து உங்களுக்கு PDF வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர், டாட்டா, பை ஃப்ரெண்ட்ஸ்.